ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் பிட்ஸ்லேருந்து. நம்ம ஊரில் நிறைய அன்னாசி பழம் இருக்குது, அது எப்படி பறிக்கிறத பார்ப்போம். இது நம்ம வலை கிடையாது, அது வேறு வலை, திருடி தான் பறிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் மெசாஜ் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஊர் ஒரு சின்ன பாரஸ்ட் ஏரியா மாதிரி தான். பாருங்கள், நிறைய மரம் எல்லாம் இருக்குது, இது கடையில் அங்கங்கேயே நிற்கும். இது நம்ம வலையில் எல்லாமே இது திருடு தான். எங்கே ஒன்று நிற்க பாருங்கள், பார்த்தீங்க. இது என்னன்னா, இன்னும் ஒரு 2 கிலோ பழுத்துடும். வாங்க, இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டம் இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது நிலங்க, பழுத்து இருக்குது, பழுத்த மாதிரி தான் தெரியுது. அதான் இருக்குது, அதான் இருக்குது நிலங்க, ஒன்று இருக்குது. அதான் பாருங்கள், அதான் தெரியுதா, அதை நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், அது ஏதோ கடிச்சிருக்கு. கடிச்சிருக்குன்னா, ஐ மீன், இது சின்ன குரங்கு வகைப்பட்ட இதெல்லாம் அது கடிக்கும். இது என்னன்னா, அது கடிச்சுன்னா பாம்பு வந்து அது நக்கிறதுனால இதை நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன்னா அந்த பாம்போட விஷம் வந்து ஃபுல்லாக பரவும். பாம்பு கடிக்காது, நக்க தான் செய்யும், அதோட விஷம் ஃபுல்லாக பரவிடும். வேண்டாம், இது நம்ம தூரம் போட்டு வேற பார்க்கலாம். எங்கே கொஞ்சம் இருக்கு ஏரியா, இதில் காய் இப்போ தான் காய்க்க தொடங்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும், சின்னதாக தெரியுது. வாங்க, வேற வலையை போய் பார்க்கலாம். இங்கே ஒரு வலை இருக்குது பாருங்கள், அதை தெரியுது தெரியுது, அங்கே ஒன்று இருக்குது. வாங்க வாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒன்று நிற்குது. அதுவும் அப்படி தான், எப்படியும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும் அது ஃபுல்லாக பழுக்கிறதுக்கு. இப்போ பறிச்சனா அது டேஸ்ட் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக பறித்தா நல்லாயிருக்கும். இங்கே பாம்பு இருக்கும், நம்ம பார்த்து தான் போனோம். கீழே புல் பதறவங்களுக்கு தெரியுது எவ்வளோ நேரம், அது எங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதுவும் அப்படி தான், இன்னும் ஒரு 1 வீக்கில் அது பழுத்துடும். ஐயோ, இங்கே வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே 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 பார்த்தீங்களா, பார்த்தீங்களா அப்பா, ஃபுல்லாக ஃபுல்லாக பழுத்த ஒன்று இருக்குது. இது தாங்க இன்றைக்கி நம்ம வேட்டை. இப்படியே நான் பெரிய நிறைய வலை இருக்குங்க, எங்களுக்கு தோட்டம், பெரிய தோட்டம் இருக்குது. எங்கள் தோட்டம் கிடையாது, சக்ஸஸுங்க. வாங்க, இன்றைக்கி தெறிக்க விடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்கும். இது பெருசாக இருக்குது ரொம்ப. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா, இதுதான், இது கூழன் வகையை சார்ந்தது. இது ரொம்ப பெருசாகவும் வளரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதிகம் நல்லாவும் இருக்கும். இது கீச்சி இன்றைக்கி நம்ம சாப்பிட்லாம் எப்படின்னா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு தை தைன்னா உங்களுக்கு தெரியும், அதோட ஒரு பக்கத்து செடி, இதை நட்டால் அது பெருசாக வளரும். அதே மாதிரி இது இதுவும் நட்டாலும் பெருசாக வளரும். இது இதுவே போதும், இதை நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சாலே அன்னாசி மாதிரி காய்க்கும், அன்னாசி பழம் காய்க்கும். பாருங்கள், இப்போ நான் இதை சீவுறேன், சீவி காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதில் என்னன்னா, நான் பேசுகிற வாய்ஸ் வந்து கொஞ்சம் சூட் ஆகாது, ஏன்னா இது நான் செகண்டாக எடுத்த வாய்ஸ் வந்து செகண்டாக தான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சிங்க் ஆகாது. அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன சீவிட்டுருக்கேன். இது சீவுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப. அது மட்டும் இல்லை, நான் வச்சுருக்க கத்தி வர நல்லா இல்லை. என் ஃப்ரெண்டு பரதேசி, அவனோட கத்தி. இது பாருங்கள், நான் ஃபுல்லாக செத்து முடிச்சுட்டேன். நான் ரொம்ப ஜீவனால அது ரொம்ப சின்னதாகிடுச்சு, எல்லாத்தையுமே ஜீவி தள்ளிட்டேன். ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் சாப்பிட்றேன், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. உண்மையிலுமே இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் பழுத்ததை அப்படியே பறித்து சாப்பிட்றோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழுக்க வச்சு இது பண்ணி தான் கொடுப்பாங்க. பச்சையிலே பறித்து அதை பழுக்க வைப்பாங்க, அதில் எல்லாம் அந்த அளவு டேஸ்ட் இருக்காதுன்னு. இது அப்படியே பழுத்தனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபுல் டேஸ்ட் அதில் அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒருத்தர் கத்திட்டுருக்கேன், எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு. அவனுக்கு ஒரு பீஸ் கொடுத்துடலாம். வாங்க, ஒரு பீஸ் கையில் இருக்குது, அதை கொடுக்கலாங்க. அந்த கத்தி இன்னும் இந்த முழுங்க முழுங்குறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் வந்து நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டு ஆதரவு எல்லாம் கொடுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ நாங்கள் கண்டினியூ சப்போர்ட்டே இருப்போம், எங்களுக்கு ஃபுல் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.